தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை குளத்தூரில் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைப்பு தேர்தல் நெருங்குவதற்கான அறிகுறி என்றும் விமர்சனம். இந்தியா கூட்டணிக்கான நெருக்கடியா? இன்னும் அதிகமான பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ்க்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து மீண்டும் விசாரிக்கிறது உயர்நீதிமன்றம். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் இன்று விசாரணை. இந்தியா கூட்டணியின் 3வது ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட 28 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். கடலூர், சேலம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இரவு நேரத்தில் பரவலாக கனமழை. திருப்பூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் கரைபுரண்ட வெள்ளம். கொட்டும் மழைக்கு நடுவே திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பக்தர்கள். திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. போக்குவரத்து துறை பணிக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு லஞ்சம் கொடுத்தவர்களின் மதிப்பெண் மாற்றப்பட்டது. குற்றப்பத்திரிகையில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 500 ரூபாய் வரை குறைந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை. மஞ்சள் ரேஷன் அட்டைக்கு 350 ரூபாய் விலை குறைப்பு. உலகக்கோப்பை செஸ் தொடரில் வெள்ளி வென்று சென்னை திரும்பிய பிரஜ்ஞானந்தாவுக்கு உற்சாக வரவேற்பு. குடும்பத்தினருடன் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் இன்று ஆலோசனை. உச்சநீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக டெல்லியில் அரசு வழக்கறிஞர்களுடன் விவாதிக்கிறார். நிலவின் தென்துருவத்தில் விக்ரம் லேண்டரை புகைப்படம் எடுத்த பிரக்யான் ரோவர். அனைத்து ஆய்வுக் கருவிகளும் துல்லியமாக செயல்படுவதாக இஸ்ரோ விளக்கம். சென்னையில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இன்று டிக்கெட் விற்பனை. இரவு 8 மணி முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்கிறது. 10% வரை கட்டணம் அதிகரிப்பதால் வாகன ஓட்டுநர்கள் கலக்கம். மழைநீர் வடிகால் பணிகள் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் நிறைவடையும் என அமைச்சர் கே என் நேரு உறுதி. வடிகால் இணைப்பு பணிகள் மட்டுமே மீதமிருப்பதாகவும் விளக்கம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரும் எதிர்க்கட்சியினரின் 3வது ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் கூட்டணியின் லட்சினை மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது.
2024 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக அரியணை ஏற பாஜக வியூகம் வகுத்து பணியாற்றி வருகிறது. பாஜக கூட்டணியை வீழ்த்துவதற்காக 26 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இக்கட்சிகளின் முதல் ஒருங்கிணைப்பு கூட்டம் பீகார் தலைநகர் பாட்னாவிலும் இரண்டாவது கூட்டம் பெங்களூருவிலும் நடைபெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற கூட்டத்தின் போது கூட்டணிக்கு இந்தியா என்ற பெயரும் சூட்டப்பட்டது. இந்நிலையில் அக்கட்சியின் மூன்றாவது கூட்டம் மும்பையில் உள்ள கிராண்ட் ஹயாத் நட்சத்திர ஹோட்டலில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறவுள்ளது. மும்பை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், முதலமைச்சர்கள் மு க ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார், அரவிந்த் கெஜ்ரிவால், பகவந்த் சிங் மான், ஹேமந்த் சோரன், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி, டி ராஜா, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இவர்களைத் தவிர ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ், பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். முதல் இரண்டு கூட்டங்களில் 26 கட்சிகள் பங்கேற்ற நிலையில் கூட்டணியில் மேலும் சில புதிய கட்சிகள் இணைந்துள்ளதாக மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோல் தெரிவித்துள்ளார். பெங்களூர் மே ஹமாரே ஹம் லோக் 26 லோக் தே யஹா ஆனே கே பாத் 28 ஹுவே ஜெசே ஹமாரே மித்ர சஞ்சய் ராவுத் நே ஜி கஹா கி சைனா அருணாச்சல் மே அப்னே மேப் மே சைனா நே திகா தியே கி அருணாச்சல் ஹமாரா ஹே ஜெசே இந்தியா படேகா வைசாஹி சீன் பீச்சே ஹட்டேகா. அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வலிமையான மாற்று சக்தியாக இந்தியா கூட்டணி உருவெடுக்கும் என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். பிரதமருக்கான வேட்பாளரை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் பல வாய்ப்புகள் உண்டு எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது எனவும் சரத்பவார் கூறியுள்ளார். மும்பை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான முக்கிய வியூகம் வகுக்கப்பட உள்ளதாகவும், குறிப்பாக தொகுதி பங்கீடு குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் கூட்டணியின் மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். தொகுதி பங்கீடு விவகாரமே இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று கருதப்படும் நிலையில், அது குறித்து தீவிர ஆலோசனை நடத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்தியா கூட்டணியின் அதிகாரப்பூர்வ ஒருங்கிணைப்பு குழு குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளது. கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் இறுதி செய்யப்படுவார் எனவும் கூறப்படுகிறது. 2 நாள் கூட்டத்தின் இறுதியில் இந்தியா கூட்டணியின் லட்சினை மற்றும் அதிகாரப்பூர்வ பாடல் ஆகியவை வெளியிடப்பட உள்ளன. தேர்தல் நெருங்குவதற்கான அறிகுறியே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைப்பு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை நேற்று ஆய்வு செய்தார். ஜவஹர் நகரில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி பூங்காவில் மழைநீர் சேகரிக்கும் மையம் அமைத்து மேம்படுத்தும் பணிகளையும், நீர்வள ஆதாரத்துறையின் மூலம் தனிக்காச்சலம் கால்வாயை அகலப்படுத்தி மேம்படுத்தும் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நலத்திட்ட பணிகளை தொடக்கி வைத்து பல்வேறு பணிகள் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்திற்கு சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், சென்னை கொளத்தூரில் மழைநீர் வடிகால் பணிகள் 99% நிறைவடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளது தொடர்பான கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். இன்னும் அதிகமான பெட்ரோல் டீசல் விலையில கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா சார்?